Next example 9.25. Integral of minus log 2 to log 2 e power minus modulus x into dx. So, this is the integral limit. Log 2 is log 2 is minus. So, same is loyal limit minus. Now, we will odd function or even function first check and upper integration. So, this is இந்த சம்ல f of x அப்படிங்கிறது என்ன அப்படினாக்கா அந்த இன்டெக்ரலையும் dx ஐ நீங்க எடுத்துட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிறது தான் நமக்கு f of x. ஸோ f of x அப்படிங்கிறது லெட் f of x ஈக்குவல் டு e பவர் மைனஸ் மாடுலஸ் x அப்படிங்கிறது f of x. ஸோ இப்போ இதில் f of மைனஸ் x போட்டு பார்ப்போம். x ரீப்ளேஸ் வித் மைனஸ் x அப்படி போடும்போது f of minus x equal to e power minus modulus of minus x அப்படின்னு நம்மளுக்கு வரும். மாடுலஸ் பொறுத்த வரைக்கும் மைனஸ் போட்டாலும் நம்மளுக்கு பாசிட்டிவ் தான் கொடுக்கும். அப்போ இது மாடுலஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸுங்கிறது மாடுலஸ் எக்ஸ் தான். அப்போ e பவர் இந்த மைனஸ் வெளியே இருக்கிற மைனஸ் அப்படியே இருக்கும், இது மாடுலஸ் உள்ளே இருக்கிறதுனால அது பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ மைனஸ் மாடுலஸ் எக்ஸ். அப்போ இது வந்து நம்மளுக்கு என்ன f of x தான். அப்போ f ஆஃப் மைனஸ் எக்ஸ் நம்ம எடுத்தோம், நம்மளுக்கு ரிசல்ட் என்ன கிடைச்சிது f ஆஃப் எக்ஸே கிடைச்சிது. அப்போ தேர் ஃபோர் f இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி வந்ததுனாக்கா அது f இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ fங்கிறது நம்ம என்ன எடுத்துட்டோம், e பவர் மைனஸ் மாடுலஸ் எக்ஸ் எடுத்துட்டோம். அப்போ e பவர் மைனஸ் மாடுலஸ் எக்ஸும் இஸ் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன், அதுவும் ஈவன் ஃபங்க்ஷன் தான். ஸோ அப்போ ஈவன் ஃபங்க்ஷன்னு பை த டெஃபினிஷன் பை த ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டெக்ரல் இன்டெக்ரல் மைனஸ் ஏ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு இன்டெக்ரல் ஜீரோ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் எப்போ இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈவன். ஸோ இதுதான் நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை அப்படியே நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிடலாம். ஸோ அப்படி ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணும்போது பை த ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டெக்ரல் இன்டெக்ரல் பாருங்கள் டூ இன்ட்டு ஜீரோ டு ஏ இந்த லாயர் லிமிட்டு ஜீரோ ஆகிடுது, ஒரு டூவால் மல்டிப்ளை பண்ண முடியுது. அப்போ டூ இன்ட்டு ஜீரோ டு லாக் டூ இ பவர் மைனஸ் மாடுலஸ் எக்ஸு இன்டு டிஎக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வருது. ஸோ இந்த மாடுலஸ் எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு மாடுலஸ் எக்ஸுக்கு லெவன்த்தில் டெஃபினிஷன் இருக்குது. மாடுலஸ் எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஸோ இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் எப்போனாக்கா எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவில் பாசிட்டிவ் எக்ஸு, அதே எக்ஸு லெஸ் தேன் ஜீரோவில் இது வந்து நெகட்டிவ் எக்ஸாக இருக்கும். இது வந்து லெவன்த்தில் நம்ம படித்த டெஃபினிஷன் ஆஃப் அப்சல்யூட் ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கும் மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு. ஸோ நமக்கு ஜீரோ டு லாக் டூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவ், ஸோ இந்த கேட்டகரியில் வருது. அப்போ மாடுலஸ் எக்ஸுங்கிறது எக்ஸு தான். அப்போ இது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா டூ இன்ட்டு இன்டெக்ரல் ஜீரோ டு லாக் டூ இ பவர் மைனஸ் இந்த மாடுலஸ் எக்ஸுங்கிறது எக்ஸு தான். அப்போ இந்த மைனஸ் அப்படியே இருக்கும், அப்போ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம்னாக்கா டூ இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸுங்கிறது மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸு, லிமிட் வந்து நம்மளுக்கு லாக் டூங்கிற லிமிட்டு ஜீரோங்கிற லிமிட். ஸோ இப்போ லாக் டூங்கிறத நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன ஆகுதுனாக்கா டூ இன்ட்டு, ஸோ மைனஸ் வேணால் வெளியே போட்டுருங்க. அப்போ மைனஸ் டூ, அப்போ இ பவர் மைனஸ் டூ லாக் டூ, அதாவது இ பவர் மைனஸ் லாக் டூ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. எக்ஸுக்கு பதிலாக லாக் டூ போடுறோம். அடுத்து ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாக்கா மைனஸ் இ பவர் ஜீரோ, ஏன்னா லோயர் லிமிட்டு போடும்போது மைனஸ் போடணும். இ பவர் ஜீரோங்கிறது ஒன்று, இது நீங்கள் மேலே கொண்டு விட்டு போனீங்கன்னாக்கா டூ பவர் மைனஸ் ஒன்றுனாக்கா அப்போ ஒன் பை டூன்னு ஆயிரும். அப்போ மைனஸ் டூ இ பவர் லாகு ஒன் பை டூ மைனஸ் ஒரு ஒன்று. ஸோ இது வந்து இ பவர் லாக் ஒன் பை டூங்கிறது ஒன் பை டூ தான். அப்போ மைனஸ் டூ
ஒரு 1/2 மைனஸ் ஒரு 1, 1/2 மைனஸ் 1/2ங்கிறது நம்மளுக்கு என்ன ஆகுது, 2 மைனஸ் 2 இன்ட்டு இது வந்து ஒரு மைனஸ் ஹாஃப். ஸோ 2 கேன்சல் ஆயிரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ 1ங்கிற ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1. ஸோ அதுக்கு நம்ம ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டு வரும். ஸோ இந்த மாடுலஸ் எப்படி கேன்சல் ஆகுதுங்கிறதுக்கு இந்த மாடுலஸோட டெஃபினிஷன் 11th இருக்குது, அப்சல்யூட் ஃபங்க்ஷன் அப்படின்னு. ஸோ அதை யூஸ் பண்ணும்போது 0 to log 2ங்கிறது பாசிட்டிவ் சைடு வரக்கூடியது, எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னாக்கா மாடுலஸ் எக்ஸுங்கிறது எக்ஸு தான். அப்போ இங்கே எக்ஸை நம்ம போட்டோம்னாக்கா e−x·dx இதை இன்டகிரேட் பண்ணி கொண்டுட்டு வரோம். கொண்டு வரும்போது நம்மளுக்கு ஆன்சர் 1ன்னு கிடைச்சிருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, இது தொடர்பாக இன்னும் மேக்ஸெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.